Hi all, welcome to my channel Amazon Forever. இன்னைக்கு நம்ம ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கனால குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். அடுப்புல கடாய் வச்சு நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க நார்மல் oil கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கணும்ன்றதுக்காக நெய் ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் 1 துண்டு இஞ்சியை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் 1 பச்சை மிளகாவை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 1 கொத்து கருவேப்பிலை இலையை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத மூணுத்தையும் கடாயில ஆட் பண்ணிக்கலாம் வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இட்லி வெள்ளையா தான் பிடிக்கும்னா நீங்க மஞ்சள் தூளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் 1 கப் ரவை ஆட் பண்ணி அடுப்பு சிம்ல வச்சு கிளறி விட்டுக்கோங்க ரவை நல்ல வாசனை வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காம ஒரு 5 நிமிஷம் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரவை நல்லா வறுபட்டுருச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் ஒரு அரை கப் கெட்டியான தயிர் ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம் அரை கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு mix பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இட்லி இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஊற்றணுன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா ஈனோ மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மாவை ஊற வச்சு ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி ஊற வச்சு ஊற்றும் போதே இட்லி நல்லா சாஃப்டாக வருது ஸோ நான் இதையும் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மாவை நல்லா ஊற வச்சு இட்லி ஊற்றிக்கலாம் மாவு நல்லா ஊறிடுச்சு இருந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிருச்சு ஸோ நான் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மாவை கலந்துக்கிறேன் கலந்த மாவை நம்ம இப்போ இட்லி தட்டில் ஊற்ற ஆரம்பிக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 7 இட்லி கிடச்சிச்சு இட்லி சட்டியை மூடி ஒரு 15 மினிட்ஸ் வேக விடுங்க இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இதுக்கு சாம்பார் சட்னிலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் Amazon Forever சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்